இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான அம்மன் பற்றிய தகவல்கள் தாங்க பார்க்க போகிறோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டான தகவல் தானே கேட்குறீங்க அதாவது இன்றைக்கி பார்க்க போகிற எந்த மாரியம்மன் நிகழ்த்திய அதிசயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மேய்ச்சில் இருக்கிற வகையில் இருக்குங்க அந்த அளவுக்கு இந்த அம்மன் பார்த்திங்கன்னா ரொம்பவே உணர்ச்சிப்பூர்வமான ஒரு விஷயத்தை நடத்தியிருக்கிறாங்க பொதுவாக இந்த அம்மன் ஒரு அதிசயத்தை நடத்தும் போது தான் அந்த அம்மனுடைய சக்தி என்ன என்பது நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருகிறது அது வரைக்குமே இந்த அம்மன்கிறது நம்மளை மீறி ஒரு சக்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆனால் அந்த அம்மனே வந்து தன்னுடைய பக்தர்களுடைய வேண்டுதல்களுக்காக அந்த அம்மன் செய்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் என்ன என்பது அந்த வகையில் தான் பார்க்க மாரியம்மன் நடத்திய அதிசயம் மூலமாக அந்த அம்மனுடைய சக்தி என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது ஆமாங்க நீங்க இமேஜை கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்று நாம் பார்க்க போகிறது புற்றுக்கண் மாரியம்மன் நடத்திய அதிசயத்தை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மேலும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பையும் சொல்கிறது போல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த அம்மனுடைய முழு சக்தி என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க இப்போ இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த அம்மன் அப்படி என்ன அதிசயத்தை நடத்தியிருக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதாவது என்னைக்கு பார்க்க போகிற இந்த புற்றுக்கல் மாரியம்மனுடைய கோவில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா கரூரில் இருக்குதுங்க கரூரில் அரசு காலனி என்ற ஊரில் தாங்க இந்த ஸ்ரீ மகா புற்றுக்கன் என்ற மாரியம்மன் கோவிலானது அமைந்திருக்கிறது மேலும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுயம்புவாக இந்த அம்மன் தோன்றியிருக்கிறாங்க இந்த அம்மனுடைய முழு வரலாறு என்ன என்பது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னாடி இந்த அம்மனுடைய வரலாறு நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக அதனுடைய வரலாறு என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும் இருந்தாலும் இன்றைக்கி புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து இந்த அம்மனுடைய சுயம்புவாக எப்படி தோன்னாங்க அப்படிங்கிறது சின்னதாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மனால் நடந்த அதிசயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதாவது இந்த அம்மன் வந்து எப்படி தோன்றாங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து முதல்ல வந்து ஒரு வியாபாரி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு அந்த விவசாய நிலத்தை உழுதுட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்துருக்குறாரு அந்த காலகட்டத்தில் அந்த விவசாயி பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து அம்மனை நம்பாமையே இருந்தாங்க கடைசியில் வந்து இந்த அம்மன் வந்து அவரோட வாயிலிருந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது அவரை அந்த இடத்துல வந்து அந்த அம்மனுக்கு கோவில் கட்டி அவங்க குடும்பமே வந்து ரொம்பவே வந்து இந்த அம்மனை குலதெய்வமாக நினைச்சு வழிபடுற அளவுக்கு இந்த அம்மன் பார்த்திங்கன்னா அந்த அதிசயத்தை நடத்தி மேலும் இந்த அம்மன் பாத்தீங்கன்னா சுயம்புவாக தோன்றிய புற்றுக்கன் மாரியம்மன் என்று சொல்லப்படுகிறது வாங்க இப்ப இந்த கோவிலில் நடந்த அந்த அதிசயம் என்ன என்பது பார்க்கலாம் பொதுவாக இந்த புச்சுக்கன் மாரியம்மன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அம்மன் பார்த்திங்கன்னா நிறைய அதிசயங்களை நடத்திருக்குறாங்க அதாவது அந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டால் முடியாது அப்படின்னு சொன்னாலும் முடிய வச்சுருவாங்களாம் அந்தளவுக்கு இந்த அம்மனுடைய சக்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் அந்த வகையில் தாங்க ஒரு மெய்சில் இருக்கிற வைக்கிற அளவுக்கு ஒரு உண்மை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது இதிலருந்தே இந்த மாரியம்மனுடைய சக்தி என்ன என்பது தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்தால் அதிசயம் தாங்க அதாவது நான் இப்போ கர்ப்பிணி பெண்ணுன்னு சொன்னதில் பார்த்திங்களா அவங்க பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் ஆகி பல வருஷம் கழித்த பின்னாடி இந்த குழந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிதான் குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கு முன்னாடி அவங்க ஏகப்பட்ட மருத்துவமனைக்கு போயிருக்காங்களா ஏகப்பட்ட கோவிலுக்கு போயிருக்காங்களா ஏகப்பட்ட வேண்டுதல்கள் செஞ்சுருக்காங்களா இந்த மாதிரி நிறையவே செஞ்சாங்களாம் கடைசியில் அவங்களுக்கு பல வருஷம் கழித்து அந்த குழந்த பாக்கியம் கிடச்சிதான் குழந்த பாக்கியம் கெடைச்சோடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களாம் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பமுமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களாம் இதனால் அந்த பெண்மணியை வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பான முறையில் பார்த்துக்கிட்டாங்களாம் இப்படி பல நாட்களுக்கு அப்புறமா கர்ப்பமானதுனால இந்த பெண்மணி ரொம்பவே பார்த்துக்கிட்டா அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா வந்து செக்அப்லாம் வந்து கரெக்டாக கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்களாம் இந்த சூழ்நிலையில் அந்த பெண் வந்து ஆறு மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்களாம் அந்த ஆறாவது மாதம் கர்ப்பமாக இருக்கும் போது எப்பயும் போல் வந்து மாசானால் செக் பண்ணுற மாதிரி அந்த மாதமும் அவங்க போய் செக் பண்ணியிருக்கிறாங்க அப்போ செக் பண்ணும் தான் அந்த பெண்மணிக்கு திகைப்படும் ஒரு செய்தியானது காத்திருந்தது அதாவது அந்த குழந்தை பார்த்திங்கன்னா வந்து வயிற்றிலே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த குழந்தை வந்து உடனடியாக வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லைனா வந்து தாய்க்கே வந்து ரொம்பவே ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணிக்கிட்டேயும் அவங்களோட வீட்லேயும் சொல்லிட்டாங்க சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்பவே வந்து வருத்தமாகிடுச்சு அது மட்டும் மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு இந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சது இதுவும் அந்த கடவுளை இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே வந்து வருத்தமாயிட்டாங்க மேலும் அவங்களுக்கு வந்து ரெண்டு நாள் டைம் கொடுத்துட்டாங்க நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் வந்து திரும்ப மருத்துவமனையில் அட்மிட் ஆகி நீங்கள் இது பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம் சொன்ன உடனே இந்த பெண்மணிக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்பவே வருத்தமாச்சு என்ன பண்ணுறதுனே புரியாம ரொம்பவே வந்து அழுதுகிட்டே இருந்தாங்களாம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தருடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்திருக்காங்களாம் அவங்க வந்து இவங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கரூர் மாவட்டத்தில் ஒரு அசுர காலனி என்ற புற்றுக்கண் மாரியம்மன் கோவில் இருக்குது இந்த புற்றுக்கண் மாரியம்மன் கோவிலில் போய் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவர்களால் முடியாதுன்னு சொன்ன பின்னாடியே அந்த அம்மன் முடிய வச்சுருவாங்க ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலையும் அந்த அம்மன் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சொன்ன உடனே முதல்ல இந்த கர்ப்பிணியாக இருந்த பெண் வந்து நம்பவே இல்லையா நான் எவ்வளவோ கடவுளை கும்பிட்டு இப்போ தான் வந்து இதாச்சு இந்த டைமும் இந்த மாதிரி பண்ணால் என்னால் தாங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே அழுந்தாங்களாம் நீங்க ஒரு டைம் போயிட்டு வாங்க கண்டிப்பா நீங்களே வந்து சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே அவங்க ஃபேமிலியில் இருந்தவங்களாம் வந்து உடனே வந்து அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த அசுரகாலி புற்றுக்கன் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்காங்க போன உடனே அந்த மாரியம்மனை பார்த்து அந்த கர்ப்பிணியாக இருந்த பெண் ரொம்பவே அழுந்துட்டாங்களாம் அழுத உடனே அங்கேருந்து பூசாரி வந்து உடனே ஏமா அழுகிற என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கேட்ட உடனே இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க உடனே அந்த பூசாரி பாத்தீங்கன்னா அந்த அம்மனுடைய புற்றுல இருக்கிற மண்ணு அது மட்டும் இல்லாம அந்த அம்மனுடைய எலுமிச்சம்பளம் இதெல்லாம் அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்து எதனை வச்சு நீ வழிபடு கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சொன்ன உடனே அந்த பெண்ணும் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்ப மருத்துவமனைக்கு போயிருக்காங்க மருத்துவமனைக்கு போயிட்டு செக்கப் பண்ணும் போது தான் அந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது அதாவது குழந்த திரும்ப நார்மல் ஆகிடுச்சான் இதை பார்த்தோன்னே இந்த மருத்துவங்களே ரொம்பவே குழம்பிட்டாங்களா இது எப்படி சாத்தியமாச்சு இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து குழம்பிகிட்டு இருந்தாங்களா அப்போ தான் அவங்க வந்து இந்த பெண்மணிகிட்ட கேட்டாங்களா அப்போ உடனே இந்த பெண்மணி இந்த தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா உடனே அந்த மருத்துவர்களும் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா வந்து அந்த கடவுள் தான் கடவுள் இருப்பதை இன்னொரு டைம் நிரூபிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு திரும்ப போயிட்டாங்களாம் திரும்ப இந்த பெண்மணி பார்த்திங்கன்னா ஆறு மாத கர்ப்பிணியிலேருந்து அவங்களோட பிரசவ வழி வர வரைக்குமே இந்த அம்மன் கோவிலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வந்து தன்னுடைய வேண்டுதல்களை செஞ்சுட்டே இருந்தாங்களாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே ஒரு பெண் குழந்தைய ஒன்பதாம் மாதம் அந்த அம்மன் மூலியமாகவே இவங்களுக்கு கிடைச்சிருச்சு உடனே இந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க இந்த அம்மனுடைய சக்தி என்ன என்பதை அவங்க நல்லாவே தெல்ல தெளிவாக புரிஞ்சிட்டாங்க பொதுவாக இந்த மாரியம்மனுடைய இந்த கோவிலில் நடக்கிற அதிசயங்கள் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாங்க இது போல் ஏகப்பட்ட அதிசயங்களை இந்த அம்மன் நடத்தியிருக்கிறாங்க மேலும் இந்த அம்மன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் நடத்திருக்கிறாங்க எப்பப்போ நடத்திருக்கிறாங்க அதுவும் இன்றைய கலியுகத்தில் எப்போல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்களாக போடப்பட்டிருக்கிறது இதுவரை நீங்கள் இந்த அம்மனுடைய வரலாறு இந்த அம்மனுடைய இது போல் அதிசயங்கள் என்ன நீங்களாம் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய வீடியோக்கள் போடப்பட்டிருக்கிறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்பவே நம்ப முடியாத அளவுக்குமே இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ கேட்டிங்களா அதே மாதிரி தான் அந்த வீடியோவும் ரொம்பவே நம்ப முடியாத அளவுக்கு அந்த அம்மனுடைய சக்திகள்லாம் தெரிய வரும் அதே போல் இந்த புற்றுக்கண் மாரியம்மன் கோவிலில் இன்னும் ஒரு பெரிய புற்று இருப்பதாகவும் அந்த புற்றுல அம்மனே வாழ்ந்து வருவதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது மேலும் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை ஆனால் அதை பற்றி ஏதாவது தகவல்கள் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நான் சொல்லுங்கள் அதாவது இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே விசேஷமான திருவிழாக்கள் கொண்டாடுவாங்களா அதுவும் ஆடி மாதம் வந்துட்டாவே இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வந்து பக்தர்களோட கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குமா ஏன்னா ஒவ்வொரு நாளுமே யாராவது ஒரு பக்தர்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதல்கள் சொல்லி அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக இந்த அம்மன் கிட்ட டெய்லியுமே வருவதனால இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குமா அதே போல் திருவிழா நாட்களில் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வருவதற்கும் முக்கிய காரணமும் சொல்லப்படுகிறது அதாவது அன்றைய தினம் அம்மனுக்கு நடக்கிற அந்த பாலபிஷேகங்கள் அந்த அம்மனுக்கு அந்த ஆடி மாதத்தில் நடக்கிற அந்த பாலபிஷேகத்தை பார்ப்பதற்கு கண்குள்ள காட்சியாகவே அமையுமாங்க அப்படி ஒரு அற்புதமாகவே இருக்குமா ஏன்னா அந்த பாலபிஷேகம் பால் அம்மன் மேலே ஊற்றும் போது அந்த பாலோட நிறம் மாறுற அதிசயத்தை பார்ப்பதற்கு கண்குள்ள காட்சியாகவே அமையுமாங்க இதனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடி மாதம் பண்டிகையும் போதும் நிறைய பக்தர்கள் வருவாங்களாம் அதுவும் அப்போது அந்த புற்று இருக்கிற இடத்துல வந்து அம்மனுக்கு வந்து புடவை சாத்தி வழிபடுறது பொங்கல் வைத்து வழிபடுறது அக்னிச்சட்டி எடுக்கிறது அளவு குத்தி வேண்டுறது கரங்கெடுக்கிறது இந்த மாதிரி எல்லா விதமான வேண்டுதல்களும் பக்தர்கள் இந்த அம்மனுக்காக நிறைவேற்றி தருவாங்களாம் எது என்னவாக இருந்தாலும் இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி அம்மன்கள் நடத்துகிற அலசியங்களை வச்சு தான் இந்த அம்மனுடைய சக்தி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு தெரிய வருகிறது மேலும் இன்னைக்கு பார்த்தா இந்த அம்மனுடைய அற்புதமான சக்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களோ இந்த அம்மனுடைய சக்தி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் இந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சதாகவே அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் கிட்ட வேண்டியும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் மேலும் இதே போல் புதிய அம்மன்கள் பற்றிய புதிய தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ